அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள ஒரே நாளில் 865 பேருக்கு தொற்று. மேலும் பல பகுதிகளுக்கு ஊரடங்கு உத்தரவு. அண்டன் பாலசிங்கம் கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை நீதிமன்றம் மறுப்பு. நாட்டை முடக்குவதா கோவிட்-19 வாழ்வதா அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். முஸ்லிம்களின் வாக்குகளினாலேயே 20 நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது. நாட்டில் மேலும் 256 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாட்டில் நேற்று மட்டும் இதுவரை 865 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பேலியகுட மீன்சந்தை பகுதியில் 39 பேருக்கும் மினுவாங்குடம் மற்றும் பேலியகுட தொற்றாளர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 217 பேருக்கும் இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 7153 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் மேலும் பல பகுதிகளுக்கு ஊரடங்கு உத்தரவு. நாட்டில் தொற்று சூழ்நிலையை அடுத்து மேலும் 5 இடங்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். இதன்படி கொழும்பு தேமட்டகுடம் மற்றும் மெர்தான் ஆகிய பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயகல பேருவளை மற்றும் அழுத்கம் ஆகிய பகுதிகளுக்கு எதிர்வரும் 26 திங்கட்கிழமை 5 வரை ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் குலவிட்ட வடக்கு குலவிட்ட தெற்கு வெரவத்த மகுருமஸ்வில மற்றும் மகளந்தாவ ஆகிய கிராமங்கள் முடக்கப்பட்டுள்ளன. அண்டன் பாலசிங்கம் கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை நீதிமன்றம் மறுப்பு. விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் ஆலோசகரான அண்டன் பாலசிங்கத்தை குண்டுவெடிப்பு நிகழ்த்தி கொலை செய்ய முயன்றமை தொடர்பான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த வழக்கின் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள VKD பாலன் மீதான வழக்கை ரத்து செய்யவே இவ்வாறு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கத்தை கொலை செய்யும் நோக்குடன் கடந்த 1985 சென்னை பெசன் நகரில் உள்ள அவரது வீட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டது. இந்த குண்டுவெடிப்பில் எவரும் காயமடையாத நிலையில் இந்த சம்பவம் குறித்து கந்தசாமி, BDK பாலன், ரஞ்சன், மாணவை தம்பி, பவானி, பிரேம்குமார், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட கந்தசாமி மற்றும் பிரேம்குமார் ஆகியோர் தலைமறைவாகியதுடன் ரஞ்சன், மாணவை தம்பி ஆகியோர் இறந்துவிட்டனர். அத்துடன் ராதாகிருஷ்ணன் குற்றத்தினை ஒப்புக்கொண்டு அரசு தரப்பு சார்ஜியாளராக மாறிவிட்ட நிலையில் BKD பாலன் மட்டும் இந்த வழக்கை எதிர்கொண்டு வருகின்றார். இந்நிலையில் 30 இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இந்த வழக்கில் பாலசிங்கம் உள்ளிட்ட பல முக்கிய சாட்சிகள் இறந்துவிட்டதால் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என BKD பாலன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து இதுகுறித்த விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பாலசிங்கம் இறந்துவிட்டார் என்பதற்காக இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது எனவும் உயிருடன் இருக்கும் பிற சாட்சிகள் மூலமாக வழக்கை நிரூபிக்க முடியும் என்றும் அறிவித்தார். மேலும் நீண்ட காலதாமதம், ஆவணங்கள் காணாமல் போனமை ஆகியவை வழக்கை ரத்து செய்வதற்கு நல்ல காரணம் அல்ல என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சென்னை அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பும் நடைமுறையை 3 முடிக்க வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். அதுடன் அமர்வு நீதிமன்றம் ஆவணங்களை பெற்று சட்டப்படி விசாரணை நடைமுறைகளை தொடங்க உத்தரவிட்ட நீதிபதி BKD பாலனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நாட்டை முடக்குவதா கோவிட்-19 வாழ்வதா அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். பரவலின் முதல் அலை நாட்டில் ஏற்பட்ட வேளையில் அரசாங்கம் துரிதமாக செயற்பட்டதைப் போல் 2 அலையின் போது செயற்பட தவறிவிட்டது. இப்போது நாட்டை முழுமையாக முடக்குவதா அல்லது கோவிட்-19 சமூக செயற்பாடுகளை முன்னெடுப்பதா என்பது குறித்து அரசாங்கம் தீர்மானம் ஒன்றினை முன்னெடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்த அவர் விவாதத்தில் உரையாற்றும் போதே இவற்றை கூறினார். அனுரகுமார தசாநாயக்க மேலும் கூறுகையில், நாட்டில் 1 அலை உருவாகிய போது அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எதனையும் 2 அலையின் போது முன்னெடுக்கவில்லை. அதுதான் தொற்றின் 2 அலை மோசமானதாக அமைந்துள்ளது. இந்த 2 அலை எவ்வாறு இலங்கைக்குள் மீண்டும் உருவானது, பிரெண்டிக்ஸ் நிறுவனத்திற்கு எவ்வாறு தொற்று பரவியது என்பது இன்னமும் கண்டறிய முடியாதுள்ளதாக இராணுவ தளபதி கூறியுள்ளார். இப்போது சமூக பரவலாக மாறியுள்ளது. நாட்டில் சில பிரதேசங்களை முடக்கியுள்ளனர். 6 மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய சகல மாவட்டங்களிலும் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் கூட தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது.
மீன் சந்தையிலும் துறைமுகத்திலும் என சகல இடங்களிலும் தொற்று சமூக பரவலாக மாறிவிட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இதனை கையாள்வது என்பது குறித்து சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலில் நாட்டின் தற்போதைய நிலைமை என்ன என்ற உண்மைகளை சுகாதார அமைச்சர் சபைக்கு தெரிவிக்க வேண்டும். ஒன்று, நாட்டினை முழுமையாக முடக்குவது, அல்லது நாட்டை முடக்காது கோவிட் பரவி உள்ளதை ஏற்றுக்கொண்டு முன்னகர்வது. இந்த இரண்டில் ஒன்றினை முன்னெடுக்க வேண்டும். இதில் தர்க்கம் ஏற்படும். நாட்டினை மீண்டும் முடக்கி சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி எழும். அதேபோல் மக்களால் சாதாரண வாழ்க்கை அச்சமின்றி முன்னெடுக்க முடியுமா என்ற கேள்வியும் எழும். எனவே அரசாங்கம் இதனை எவ்வாறு கையாளப் போகின்றது என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். முஸ்லிம்களின் வாக்குகளினாலே 20 நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது. முஜிபுர் ரஹ்மான். 20 நிறைவேற்றிக் கொள்ள ஆதரவளித்த முஸ்லீம் உறுப்பினர்களின் நடவடிக்கையை கருத்தில் கொண்டே நம் தொட்டில் மரணிக்கும் முஸ்லீம்களின் சடலங்களை நல்லடக்கம் செய்ய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் கோவிட் நெருக்கடி தொடர்பான சபை ஒத்திவைப்பு வலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொற்று தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு விடுத்திருக்கும் வழிகாட்டலின் அடிப்படையிலே செயற்படுவதாகவும் அதனை மீறி செயற்படுவதில்லை எனவும் சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சபை பணிப்பாளர் நாயகமும் தெரிவித்திருந்தனர். உலக சுகாதார அமைப்பு கடந்த மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தியிருந்த சுகாதார வழிகாட்டலை தற்போது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்துடன் குறிப்பாக தொற்று காரணமாக மரணிப்பவர்களை அடக்கவும் முடியும், தகனம் செய்யவும் முடியும் என உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எமது நாட்டில் ஒருவர் மரணித்தால் அந்த சடலத்தை அவர்கள் பின்பற்றும் கலாச்சாரத்தின் பிரகாரம் அடக்குவார்கள் அல்லது எரிப்பார்கள். ஆனால் கோவிட்19 மரணிப்பவர்களை அடக்கவும் எரிப்பதற்கும் இந்தியா போன்ற நாடுகளில் கடைபிடித்து வருகின்றன. எமது நாட்டில் இந்த பிரச்சனை வந்தபோது முன்னாள் சுகாதார சேவை பணிப்பாளர் தகனம் செய்ய மாத்திரமே இடமளிப்பதாக தெரிவித்திருந்தார். தொற்றில் மரணிப்பவரை அடக்கம் செய்வதால் அந்த தொற்று மீண்டும் பரவுவதில்லை என தொற்று நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் பவா பலிகவதன தெரிவிக்கின்றார். அவ்வாறு இருந்தும் அரசாங்கம் அரசியல் ரீதியிலான தீர்மானமாகவே தகனம் செய்ய தீர்மானம் எடுத்திருக்கின்றது. தற்போதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்த முஸ்லீம் உறுப்பினர்கள் தொடர்பாகவேனும் சிந்தித்து, முஸ்லீம்கள் யாராவது மரணித்தால் அந்த சடலங்களை நல்லடக்கம் செய்ய சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனெனில் அரசியல் ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் என்பதால் முஸ்லீம் உறுப்பினர்கள் 6 பேரும் வாக்களித்தால்தான் அரசாங்கத்துக்கு 20 நிறைவேற்றிக் கொள்ள முடியுமானதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். சவேந்திர சில்வாவிற்கு அமெரிக்கா விதித்துள்ள பயண தடையை நீக்க வலியுறுத்துங்கள். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோவின் இலங்கை விஜயத்தின் போது எமது இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவிற்கு அமெரிக்கா விதித்துள்ள பயண தடையை நீக்கும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் விசேட கூட்டொன்றை எழுப்பிய வேளையில் இந்த விடயங்களை கூறினார். சஜித் பிரேமதாச மேலும் கூறுகையில், அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ளும் வேளையில் வெளிவிவகார அமைச்சரையும் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் வெளிவிவகார அமைச்சரிடமும் ஜனாதிபதி பிரதமரிடமும் ஒன்றை கேட்டுக்கொள்கின்றேன். எமது நாட்டின் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவிற்கு அமெரிக்கா பயண தடை விதித்துள்ளது. எனவே பொம்பியோவுடனான பேச்சுவார்த்தைகளின் போது எமது இராணுவ தளபதிக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விடயத்தில் கடிதம் எழுதி கொண்டிருக்கவோ வேறு வழிகளில் தொடர்பு கொள்ளவோ அவசியமில்லை. அவர் இலங்கைக்கு வருகின்றார். நேருக்கு நேராக அவரை சந்திக்கப் போகின்றீர்கள். எனவே அவர் நாட்டை விட்டு வெளியேற முன்னர் அவரிடமிருந்து வாக்குறுதி ஒன்றினை பெற்றுக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். ரிஷாட் மற்றும் ககீம் ஆகியோரை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி நிலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்ற ஆதரவளித்த 2 முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்களை உடனடியாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேற்ற அதன் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள் ரிஷாட் பதிவுதீன் மற்றும் ரவு ககீம் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார மற்றும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்ற தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர்களின்றி அரசாங்கம் பலவீனமாக நிலையில் இருந்தபோது கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட 2 முஸ்லீம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகை ஆகியோரின் ஆதரவுடன் 20வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2 முஸ்லீம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தாலும் கட்சியின் தலைவர்கள் இருவரும் 20வது திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், 2 முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலவீனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இது தெளிவாக அரசாங்கத்துடன் செய்து கொண்ட உடன்பாடு. சகாக்களை அந்த பக்கம் அனுப்பிவிட்டு இவர்கள் மாத்திரம் இந்த பக்கம் இருந்தனர்.
இதனால் இவர்கள் இரண்டு பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுமாறு நாங்கள் கட்சியின் தலைவரிடம் கூறினோம். இவர்கள் இருவரையும் வெளியேற வேண்டும் எனவும் அந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். ரபு ஹக்கீம் மற்றும் ரிஷாட் பதிவுதீன் ஆகிய இரண்டு முஸ்லீம் தலைவர்கள் பசில் ராஜபக்சவுடன் ஏற்படுத்தி கொண்ட இரகசிய உடன்பாட்டின் அடிப்படையில் இவர்களது கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் ஜனநாயக முறையில் இயங்கிய நீதிமன்றம் நாடாளுமன்றம் ஆகிய தூண்களை உடைத்தெறிய உதவியமையானது, நாட்டின் மக்களின் உரிமைகளை காட்டிக் கொடுத்த நடவடிக்கை என ஐக்கிய மக்கள் சக்தியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com